Somn, yarmayın torg, nam sabo, shidin ovri ausis bo, you know some more. You know and sabo, yarmayın torg, nam sabo, shidin ovri. ரொமேனியாவில் டிரான்சில்வேனியா அருகில் இருக்கும் இந்த கிராண்ட் காசில் தான் பல நூற்றாண்டுகளாக டிராகுலா கோட்டை என கருதப்படுகிறது. கவுண்ட் டிராகுலா என்ற கொடூரமான அரசன் இறந்தும் இறக்காமல் மனித ரத்தம் குடித்து வாழ்ந்ததும் இதே கோட்டையில் தான். பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த பயங்கர இரத்த காட்டேரியின் கதை உலக புகழ் பெற்றது. இறுதியில் ருமேனியாவில் இருந்த அதிசக்தி வாய்ந்தவர்களும் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த பிஷப்புகளும் ஒரு தெய்வ சக்தியின் துணையோடு அந்த இரத்த ராட்சசனை நம் உலகத்தை விட்டே வெளியேற்றினார்கள். துராத்மாவான அந்த டிராகுலா இல்லாத கோட்டை இப்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த டிராகுலாக்கள் வாழற கோட்டையை பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது நிறைவேறணும் இருக்கு. என்னால நிறைவேறிச்சுன்னு சொல்லுங்க. Really, it's a great experience. அப்போ இத பத்தி புக் எழுதுவீங்க? இந்த டிராகுலா சாத்தானா இருந்தாலும் இந்த ருமேனியா காரங்களுக்கு இது ஒரு ஹீரோ தான். Am I right, God? What? I said, Dracula is your hero. Yeah. He is a ghost and god for us. Okay. Thank you. Welcome. அந்த ரோஜை பூ வச்சிட்டு அந்த இருட்டுல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு நேரம் தான் நானும் நிப்பேன்? எனக்கு பயங்கரமா போர் அடிச்சு போச்சு தெரியுமா? Sorry, dear. அந்த டிராகுலாவோட ஆன்மாக்களை ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணீங்களே, வந்துச்சா? வேர்வை தான் வந்துச்சு. அந்த கைட் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பிஷப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த டிராகுலாக்களை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிஜமா இருக்குமா என்ன? நிஜமா பொய்யான்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஹவ் காட் சம் பாசிட்டிவ் சிக்னல்ஸ். இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நாம இங்க தான் இருக்க போறோம். நாளைக்கு வந்து ஒரு தடவை பார்த்தா போதும். ஐயோ கர்த்தரே, நாளைக்கு இங்க வரணுமா? நான் வரலப்பா. அப்ப நான் போறேன். நீ என்ன பண்ற? நான் வரதுக்குள்ள டிரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். அடுத்த நாள் கிளம்பணும்ல. நூத்துக்கணக்கான வருஷங்களா டிராகுலாக்கள் மறைஞ்சு வாழற ஒரு அண்டர் கிரவுண்ட் இங்க இருக்கு. நாளைக்கு அதை காட்டுறேன்னு சொல்லிருக்கேன். நான் போய் அதை பார்க்க போறேன். டிரைவர் நல்லா தூங்குறான். டிரைவ் பண்ணும்போது தூங்காம இருந்தா சரிதான். ஹலோ, என்ன நல்லா தூக்குமா? சாரி சார், காலையில சீக்கிரமா டியூட்டிக்கு வந்துட்டேன். இவங்க செய்யற தொழில் தான் உருப்படியா இருந்தது. இனிக்காதவும் கால் டாக்ஸி ஷேர் ஆட்டோ ஏகப்பட்ட காம்படிஷன். நீ சொல்றது நம்ம ஊர்ல மட்டும் தான். சரி, நீங்க போய் வண்டி எடுங்க. ஓகே சார், வா. என்னமோ தெரியல, இங்க இருந்து லைனே போகல. இப்ப ருமேனியா இருந்து பேசுறேன் சுவாமி. ருமேனியாவில இருந்தா? அனிமூனுக்கு நீ லண்டனுக்கு இல்ல போறதா சொல்லியிருந்தேன். அதான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அங்க இந்த ஒலிம்பிக் கிரௌட் அதிகமா இருக்குமே தான் இங்க வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமாவே டிராகுலா கோட்டையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் நல்லதுதான். இதுல என்னன்னா, டிராகுலா கோட்டைக்கு ஹனிமூனுக்கு போன முத ஆள் நீயா தான் இருக்கும். ஒரு வகையில இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரொம்ப அவசியம்.
மற்ற கலாச்சாரங்களோட பழக்க வழக்கத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதாவது முக்கியமான விஷயமா ராய்? அது வந்து சுவாமி, நம்ம நாட்டில் மந்திரத்தை பயன்படுத்தி ஆவிகளோட பேசுற மாதிரி இங்க இருக்கிற டிராக்குலாஸை நம்மளால வரவழைக்க முடியுமா? போன இடத்துல மனைவியோட சந்தோஷமா இருக்காம அங்க போயும் மந்திர தந்திரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றிய? எங்க போனாலும் நம்ம புத்தி அங்கதானே போகும். அதான் போன் பண்ண. நல்ல விஷயம்தான். எந்த இடத்துல வச்சு பூஜை பண்றோம், நாம எந்த பாஷை பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எந்த துஷ்ட சக்தியை நீ மனசுல நினைச்சுக்கிட்டு பூஜை பண்றியோ, அந்த துஷ்ட சக்தி நம்ம சக்திக்கு அடிபணிஞ்சு நம்ம முன்னாடி வந்து நிற்கும். என்ன ராய், ரொமானியாவில் இருக்கிற ஆவியெல்லாம் ஒரு வழி பண்ண போற போல இருக்க? அப்படிலாம் இல்ல சுவாமி. சரி ராய், ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாம். வச்சிடறேன். எங்கிட்ட மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட சிஷ்யன் ராய். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போயிருக்கிறதா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து விரதங்கிற பேர்ல பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, எத்தனை நாள் இருந்த விரதம் முடிய போகுது. நாளைக்கு ஈஸ்டர், நாளையில இருந்து நம்ம ஹனிமூன் தொடங்க போகுது. லேட் ஆயிடுச்ச மேடம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாரை விட்டாச்சா? சார நேரா டிராகுலா கோட்டைக்கு கூட்டு போலயே. அப்புறம் எங்க போனீங்க? எங்கேயும் போல, ஒரு குருக்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். சார் சில பொருட்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாரு. பூவு, தேங்காய், குத்துவிளக்கு, மஞ்சள், கற்பூரம் எல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. அந்த குருக்கள் கூட கஸ்டம்ஸ்ல தான் வேலை பாக்குறாரு, பெரிய ஆளு. உங்களே இப்ப பிக்கப் பண்ண சொன்னாரு. நீங்க ஷாப்பிங் முடிச்ச உடனே ரூம்ல இறக்கி விட்டு வர சொன்னாரு. What do you think? Yes, you're right. Good morning, my dear friend. I do not know how to thank you. Yes, this is the same room I've been sleeping in for centuries, sheltering myself during the day from sunlight. The Prince of Darkness, they used to call me. Until that wretched Romanian priest expelled me from this world to seek revenge against Satan. But you, my dear mortal, you came from nowhere and sang those magical hymns that brought my soul to this world. Who are you? I'm Roy. Well, I hope you can recognize me. I am Dracula, Count Dracula. Mr. Roy, you cannot see me like that. My soul has returned, but I am yet to regain the form of a man. I want to be Dracula again and quench my never-ending thirst for the human blood. And there is only one way to do that, Roy. To enter the body of a human. Yes, into his warm corpse. I'm sorry, Roy, but I have to kill you. I shall live through your body, learning the languages I had never heard before, and shall live to the end of this world. Oh,
The number you have dialed is switched off. Shit. Hello? Madam, sir, room கொண்டாரா? இல்லையே. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மேடம். அவர் எங்கேயும் இல்ல. ரூமுக்கு வந்திருப்பாரு வந்தா உங்களுக்கு कांटेक्ट பண்ணேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன் மேடம். கவலைப்படாதீங்க சார் இன்னைக்கு காலையிலயோ நாளைக்கு ராத்திரியோ வந்துருவாரு நாளைக்கு ஊருக்கு வேற டிக்கெட் எடுத்துருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டூரிஸ்ட் அவங்கள கடத்திட்டு போறதா போலீஸ்காரங்க சொன்னாங்க அவங்களால ராய் உயிருக்கு ஏதாவது ஆச்சு அதெல்லாம் இருக்காது நான் இங்க வந்து 6-7 வருஷம் இருக்கும் அவங்க யாரும் கொன்னதா நான் கேள்விப்பட்டதே இல்ல என்ன காசோ இல்ல காஸ்ட்லியான பொருளியோ புடிங்கிட்டு விட்டுருவாங்க நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க மேடம் சொல்றேன்
யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? எங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் என்னாச்சு மம்மி? ஒன்னும் இல்ல. தூங்குங்க, தூங்குங்க, நல்லா நல்லா தூங்குங்க. நிம்மதியா நிம்மதியா தூங்குங்க. வரப்போற உங்க எஜமான் என்னோட மாஸ்டர். அவன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான். ராத்திரி மூணாம் ஜாமத்துல புதஞ்சிருக்கிற எல்லா பிரேதாத்மாக்களும் எழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்தணும். ஓ த கிங் ஆஃப் டார்க்னஸ், ஐ ஆம் இன்வைட்டிங் யூ. டுடே இஸ் த ஹாட் பிளட் ஆஃப் அவர் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். Prince of Darkness, I love you. வீடு மாதிரி இருக்கு இது. பங்களாவா? தூங்குறாங்களோ? ஒருத்தரையும் காணோம். வீட்டுல யாரா இருக்கீங்களா சார்? வில்லியம் டிசோதா சார். சார், எனக்கு நேரம் ஆச்சு, வேற சவாரி இருக்கு சார். அப்பா எல்லாத்தையும் கீழ இறக்கி வைங்கப்பா. இறக்கிட்டு மறுபடியும் ஏத்த சொன்னா அதுக்கு தனியா கூலி கொடுக்கணும், பாத்துக்கோங்க. கேட்டீங்களா? இறக்க வேண்டாம்ப்பா, அவர் வந்ததுக்கு அப்புறம் இறக்கனா போதும். ஹலோ, எஸ் சார், என் பேர் ராஜு, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். ஐம் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோ சார். குட் ஈவினிங் சார். சார், நான் உங்க பங்களா முன்னாடி தான் இருக்கேன். வந்து அரை மணி நேரம் மேலாச்சு சார், வந்து வாங்கிக்கோங்க சார். நான் இப்ப பங்களால இல்ல, வெளியில இருக்கேன். வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல. ஐயோ சார், இத உங்ககிட்ட கொடுத்துட்டு வேற வர்க் போகணும் சார். லாரிக்காரன் வேற டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் சார். ஐட்ட தான இறக்கி வச்சுட்டு லாரிக்காரன் அனுப்பிடு, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சார், இப்படி சொன்னா எப்படி சார்? லாரி வாடகையோட சேர்த்து 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. என்னவா? இரியா இரியா, இவன் ஒரு சாவுகிரக்கியா வந்து சேர்ந்திருக்கான். என்ன சொன்ன? சாவுகிரக்கியா?
இல்ல சார், அந்த சரக்கு பெட்டியை பத்திரமா இறக்கி வைக்க சொன்னேன். ஓகே, வெரி குட். நீ அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. பில் அமௌண்ட் விட 10,000 ரூபீஸ் அதிகமாவே தரேன். எக்ஸ்ட்ரா 10,000 ஃபார் மீ? எஸ். ஓ, அப்பனா நீங்க எப்ப வேணாலும் வாங்க சார். டேய், எல்லாத்தையும் இறக்க சொல்லு. சவுக்ரக்கு இல்லடா சவுண்ட் பார்ட்டி. என்ன ஏதோ சவுண்ட் பார்ட்டின்னு கேட்டுச்சு. ஆ, இல்ல சார், பெட்டிய சவுண்ட் இல்லாம மெதுவா இறக்கி வைக்க சொன்னேன் சார். ஓகே, ஃபைன் ராஜு. தேங்க்யூ வெரி மச். ஆ, ஓகே சார். சார், அப்ப நாங்க பெட்டி இறக்கி வச்சிட்டு கிளம்பட்டுமா? ஆ, நீங்க புறப்படுங்க. நான் சார் வந்ததுக்கு அப்புறம் வரேன். ஓ, இந்தாங்க. தேங்க்ஸ் சார். ஓகே. டேய், மெதுவா மெதுவாடா, சத்தம் இல்லாம இறக்க சொன்னார்ல. வில்லியம் டிசோசா பெரிய ப்ரொஃபசர் எல்லாம் சொல்லிட்டு மனுஷன் வராம போயிட்டார்னா ஏன் கதை கந்தல் தான். எஸ் சார். என்ன சார் நீங்க, அவமா பூட்டின வீட்டையே உடைச்சிடறான். நீங்க என்ன இவ்வளவு அப்பாவே இருக்கீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அதுவும் கரெக்ட் தான் சார். என்னடா மிலிட்டரி பரேடா நடத்துறீங்க? ஐயோ, இப்பவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இவர் எப்ப வருவாருன்னு தெரியலையே. பசி வேற வயித்த கிள்ளுது. தனியா இருக்கும்போது எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா தான் இருக்கு. ஒருவேளை எலியா இருக்குமோ? எலியோ பெருச்சாலியோ? சாரு பொதக்கோழி மாதிரி இருக்கு. பயந்தே போயிட்டேன். அங்க வேண்டாம், இங்கேயோ உட்காருவோம். பத்துடா. சார் வந்துட்டீங்களா? குட் ஈவினிங் ராஜ். குட் ஈவினிங் சார். ஐ அம் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோஸ். சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் சார். என்னாச்சு? இல்ல, உங்க கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கிளைமேட் அப்படி தானே இருக்கு. அதுவும் இல்லாம வெளியில பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டணும். பரவாயில்ல சார், இது என்னோட டியூட்டி தானே. இதுல ஒரு சைன் வேணும் சார். இந்தாங்க சார் பென். Thank you, sir. Welcome. 30,000. ஆசி ஆசியா இருந்தேன், அப்ப வச்சுட்டாரு. இந்தா 10,000 எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. தேங்க் யூ சார். சார், தப்பா எதுவும் எடுத்துக்கூடாது. எனக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணிருக்கீங்க சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சார், ஒன்று சொல்லட்டுமா? மந்த்லி 30 டேஸ் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் 7,000 ரூபா தான் கிடைக்கும். சார், நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் இன்னைக்கு தான் சார் முழுசா 10,000 ரூபா கையில வாங்கியிருக்கேன். அதுவும் உங்களோட தயவால. தேங்க்யூ சோ மச் சார். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். ஓகே, இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் வரை இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நடந்தே போயிடுவேன். ஓகே ராஜு, as you wish. Thank you and good night, sir. இங்க இருந்த பெட்டி எல்லாம் எங்க சார்? அதன் அப்பவே எடுத்து உள்ள வச்சிட்டேன். ஓ, ஒரே அளவா? அவர் வாட்ட சட்டமா தானே இருக்காரு. மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஆனா எங்க? ஐயோ, என்ன நாய் பண்ணையா வச்சிருக்கான்?
இதுங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும் போல இருக்க. தெரியாம போச்சு. ஷபா சார், நீங்க மட்டும் வரலன்னா என் கதி அதோகதி ஆயிருக்கும். ஏன் சார், இதுங்கெல்லாம் நீங்க வளர்க்குற நாயா சார்? வளர்க்கறது நாய் இல்ல, ஆனா என் பேச்ச மட்டும்தான் கேட்கும். ஆரம்பத்திலேயே உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதான் சார்? நான் இங்கே தங்கிக்கிறேன் சார், பிளீஸ். சரி, உள்ளவா, குளிச்சு முதல்ல ஃப்ரெஷ்அப் பண்ணிக்க, டின்னர் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். தேங்க்யூ சார். நல்ல வேலை நாய்க்கு டின்னர் ஆகாம தப்பிச்சேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக சார் இருக்கீங்க? ஏ, இந்த இடத்த பார்த்த உடனே பயமாக இருக்கா? இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். ப்ளீஸ் கம். ராஜு, அந்த ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிக்கும். உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருந்தவங்க கிட்ட தான் இதெல்லாம் கிடைக்கும் சார். இதுவே எங்கள் ஊர் சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா வாசலில் நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சிருவாங்க. ஆ, நான் என்னோடய விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஊரில் என்ன வேலை நடக்கணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உடனே வந்துடுறேன். எதையோ கீழே போட்டு. அது போட்டோ சார். ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிட்டா நிஜமாவே லக்கி சார். கழுத்தில் என்ன காயம்? ஓ, இதுவா? அந்த நாய்க்கு பயந்து ஓடி வந்தல சார், அப்போ ஏதாவது பட்டிருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உன் வேலையை பற்றி. ஆ, கல்யாண விஷயத்த எடுத்தாலே எங்கள் மாமா ஒரு நல்ல வேலை அமையட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலான்றாரு. ஆ, எங்கள் மாமாவை பற்றி சொல்லையே, அவர் பெரிய ஆள் சார். இந்த ஊரில் அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. பெரிய மந்திரவாதி. சூரக்கோட்டைக்கு போய் சூரியமூர்த்தின்னு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே நடுங்கும். யாரு பேய்ங்க? ரூமேனியாவிலேயே இருந்தனா எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னோட ராஜகுமாரி, பிரின்சஸ் ஆஃப் டிரான்சல்வேனியா. போர்ல மிகப்பெரிய வீரனான கிங் டிராகுலா இறந்துட்டதா அவனோட எதிரிகள் பொய் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த டிராகுலாவோட அன்பு காதலி தற்கொலை செஞ்சு இறந்துட்டான். அந்த வேதனையை தாங்க முடியாம ஆண்டவனையே எதிர்த்து போராட துணிஞ்சிட்டான் டிராகுலா. மனித வேட்டையாடும் டிராகுலாவோட ஆபத்தான பாதைக்கு அதுவே ஆரம்பமாயிடுச்சு. Fossil fury.
ஆ மீனா நான் தான் பேசுறேன் ஷார்ப்பா 4 மணிக்கு பீச்ல இருப்பேன் get ready for a surprise yeah i'm getting ready ஏய் மீனா நில்லு உனக்கு மீனானு பேர் வச்சதே தப்பு ரொம்ப நழுவி நழுவி ஓடுற நிக்க போறியலையா ஏய் கைய விடு இது பப்ளிக் பிளேஸ் யாராவது பாத்திர போறாங்க அவங்க அவங்க வேலையா இருக்காங்க யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உமா கூட நோ ஏய் என்ன ஒரு சின்ன உமா கூட கொடுக்க மாட்டியா சின்னதோ பெருசா கொடுக்க மாட்டேன் அப்ப இது வேண்டாம்ல வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீயே வச்சுக்க எனக்கு அதுக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப சுடியா ஐயோ இதா வாங்கிட்டு வந்திருக்கே நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்ல எனக்கு பிடிச்ச கலர் இது பொம்பளங்களே இப்படிதான் முதல்ல வேணாம்பீங்க அப்புறம் பிடிச்சிருக்கும்பீங்க இத கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன் என்ன வழி அது எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வேட்டி வாங்கி கொடுக்க போறியா அதெல்லாம் இல்ல நேத்து ஒரு பம்பர் அடிச்சது ஒரே நல்ல 10000 ரூபாய் கடிச்சது தெரியுமா நான் டெலிவரிக்கு போகும்போது ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணேன் அவர் பேரு வில்லியம் டிசோசா யார் அது அவர் வெயிட் பார்ட்டி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு நிஜமா நீங்க நிச்சயமா வெளிநாடு போவீங்கன்னு ஏற்கனவே எங்க அப்பா ஜாதகத்தை பார்த்து சொன்னாரு அவர் கடக்குறாரு அவர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்பாரு அதே வாயால தான் நல்ல வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு சப்போஸ் எனக்கு வேலை கிடைச்சு நான் ஃபாரின் போயிட்டேனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே எம்டிஎனி ஃபாரின்ல தான் படிக்க போற ஓ மை காட் ஃபாரினுக்கு போய் எம்டி படிப்பேன்னு நான் கனவுலயே நினைக்கல அந்த கனவுல வேணது வீண் போகல அது சரி நான் கஷ்டப்பட்டு ப்ரொஃபசர் கிட்ட வேலை வாங்குனது உனக்கு பெருசா தெரியல இங்க பாரு ஃபாரின் போறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிருக்கல நான் கேட்டது கொடுத்துரு செல்லக்குட்டி டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கு அப்பா வரும்போது நான் உன்னை எழுப்புறேன் இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரேம்மா அப்பா இப்ப வந்துருவாங்க அவங்க கூட நான் சேர்ந்து தூங்குறேன் இப்பவே மணி 12 ஆக போகுது எப்ப தூங்கி எப்ப எழுந்திருக்க போறியோ நான் அப்படியே படுத்துறேன் அங்கிள் வெளியில தான் இருக்காரு நம்ம போய் அங்கிளை பார்த்துட்டு வருவோம்
ஸ்டெல்லா ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு ஸ்டெல்லா? ஸ்டெல்லா ஏமா அழற? லூசி ஆண்டி என்ன அடிச்சு கீழ தள்ளிட்டாங்க. லூசி ஆண்டியா? என்ன ஏதாவது கனவு கனவு கண்டியா? இல்ல லூசி ஆண்டி என்ன கடிச்சாங்க. இதோ கடிச்சாங்களா? ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்க. அழாத வா. மஞ்சள் தேச்சா கொஞ்ச நேரமாவது இருக்கணும். உடனே குளிச்சிராத. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேமா. ஆ அட்டே என்னமா அந்த வாசக்கதவு மூடிட்டு போங்க. யாராவது கதவு திறந்துட்டு உள்ள வந்திர போறாங்க. எவ்வளவு உள்ள வர நானும் பாராஜு கேட்ட போட்டு சொல்ல எனக்கு வசதியாக்கிட்டே. ஐயோ கடவுளே, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். நான் வேணா சந்தனம் பூசிட்டு வரட்டுமா? மஞ்சளும் சந்தனமும் ஒண்ணா கலந்துச்சுனா உடனே எங்க அப்பா முகம் குங்குமம் மாதிரி சிவக்கும். அவர் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. எங்க வர சொல்ல? ஐயோ தயவு செஞ்சு கையிட, கையில மஞ்சள் எல்லாம் ஒட்டிக்க போகுது. நான் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். சரி முடிச்சிட்டு வாமா. இது பாரு, என்ன டென்ஷன் ஆகாத சொல்லிட்டேன். நான் தான் டென்ஷனா இருக்கேன். ஐயோ நீ போ, உங்க அம்மா வந்து போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம் சொல்லு? நான் உங்ககிட்ட சொன்னல வில்லியம் டிசோசான் ஒருத்தர். அவர் நமக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு இருக்காரு. நம்மளுக்கா? அதுல எதுக்கு என்னையும் சேக்கற? நாமன் சொன்னாலும் நம்ம ரெண்டு பேரும் தானே. இன்னைக்கு ஈவினிங் ஷார்ப் 6 மணிக்கு சீப்ரீஸ் ஹோட்டலுக்கு போனும். 8 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடலாம். ஐயோ 8 மணிக்கா? எங்க அப்பா என்ன விடவே மாட்டாரு. உங்க அப்பா கேட்டார்னா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாயே. உன்னையும் கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என் மானத்தை வாங்கிடாத. ஐயோ உங்க அம்மா, போ போ போ. 6 மணிக்கு மறந்துடாத. ஞாபகம் இருக்கிறதுக்கு தான் இது. Hi Roy. நம்பவே முடியல, எப்ப வந்தீங்க நீங்க? வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, லூசி எங்க இருக்கா? வீட்ல இருக்கா? என்ன தெரியலையா உங்களுக்கு? லூசியோட சித்தப்பா பொண்ணு பெட்டி. ஓ, இப்ப ஞாபகம் வருது. உங்களையும் லூசியும் காணோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். நான் இந்த ஹோட்டல்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏதா வேலையா வந்தீங்களா? பார்ட்டி ஹால்ல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கலாம் வந்தேன். சரி வாங்க, நானும் வரேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். யா ப்ளீஸ். ரெஸ்டாரன்ட் ஃபுல்ல புக் பண்ண ராய் நீங்க தானா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யூ லுக் கிரேட். யூ டு. மாமா சீக்கிரம் வந்துங்க போல இருக்கு. மீனா தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா. நான் தான் வீட்ல விட்டுடுறேன் வான்னு கூட்டிட்டு வந்தேன். சரிக்காவோட அம்மா கார்ல கொண்டு வந்து வீட்ல விடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் பரவாயில்லை வேண்டாம்னு சொல்லிட்டேன். பர்த்டே பார்ட்டி பயங்கர கிராண்டா நடந்தது. ஓ, நீயும் கூட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தியோ? இல்ல, நல்லா நடந்ததுன்னு இவதான் சொன்னா. நான் தான் சொன்னேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பியூன் வேலையே பாத்துட்டு இருப்ப? பியூன் வேலையா? ஐயோ, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ். என்னதான் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் வாங்குற சம்பளம் பியூன் சம்பளம் தானடா. நானும் உங்க அப்பன் கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அந்த சின்ன கோயில் வேலையை விட்டுட்டு நீயும் உன் பையனும் இங்க வந்துடுங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும்னு. கேட்க மாட்டேங்கிறான். இங்க வந்துட்டா மாசம் 50,000 ரூபாய் குறையாம சம்பாதிக்கலாம். என்னால சொல்லத்தான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அப்படி இல்ல மாமா, அவருக்கு இந்த கோயில் வேலை எல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்ல. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் என் பாஸோட ஃபாரினுக்கு போறேன். யார் கூட? என் பாஸ் கூட. வேர்ல்ட் ஃபேமஸ் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசா, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அவர்தான் ஃபாரின் கூட்டிட்டு போறாரு. அவர் பெரிய கோடீஸ்வரர். நீ சொல்றதுனாலதான் நல்லதுதான். வெளிநாட்டுக்கு போனா கை நிறைய காசு சம்பாதிக்கலாம், அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்குல்ல. சொல்ல மறந்துட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகூர்த்த தேதியை குறிச்சுக்கலாம். அதுக்குள்ள எதுவும் வேண்டாம். யாரு குறிக்க போறா? குறிச்சிருவீங்களோன்னு தான். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். என்னைக்கு இருந்தாலும் நீதான் எங்க வீட்டு மாப்பிள, அதுல எந்த மாத்தமும் இல்ல. நீ தைரியமா போயிட்டு வா, மழை வேற வரும் போல இருக்கு, நீ கிளம்பு.
அப்பாவோட மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு ஞானம் வந்துருச்சு போல இருக்கு. நான் தான் பின்னாடி வந்து நிக்கிறேன், எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் இந்த தாரா வர வர நீ அந்த ராஜு கூட ஓவரா சுத்திட்டு இருக்க. ஓ விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ சாரிக்கா, இனிமே நான் எங்க போகிறதா இருந்தாலும் உன்னை கேட்காம போகவே மாட்டேன். அது சரி, இவ்வளவு நேரம் நீயும் அந்த ராஜுவும் எங்க போயிட்டு வந்தீங்க? ப்ரொஃபசர் வில்லியம் டெசோசானு ஒருத்தர் எங்க ரெண்டு பேரையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டிருந்தாரு. அங்க போயிட்டு தான் வரோம். ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட தான் ராஜு வேலை பார்க்க போறான். அக்கா சொல்ல மறந்துட்டனே, அந்த ஆளு கண்ண பார்த்தா காந்தோ மாதிரி இருக்குக்கா. சோ பவர்ஃபுல், ஷார்ப் நோஸ், நல்ல நீளமா முடி வளர்த்திருக்காரு. அவரை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குக்கா. அவ்வளவு அழகா இருக்கானா நிச்சயம் பாத்தாகணும். நீ அவரை பார்த்தேன்னு வையன், அவ்வளவுதான். அந்த ஆளு நீ இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறது உன் ராஜுக்கு தெரிஞ்சா உன் காதல் என்னாகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்கிட்ட சொன்னதெல்லாம் ராஜு கிட்டயே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, அவர் ராஜாவிய ஃபாரின் கூட்டிட்டு போறாராம். குட், அப்போ உன் பிரச்சனை தீந்தது. நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன், இன்னும் நிறைய விஷயம் உன்கிட்ட பேசணும். ஓகே, நீ போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அதுக்குள்ள உனக்கு நான் ஒரு சூப்பரான ப்ரூ காபி போட்டு வைக்கிறேன். சோ ஸ்வீட். நீயே செம்பூவின் ஈரம் தீண்ட சுடச்சுடனானே பெரிய விஷயமே இல்ல, அந்த கனவுல நான் எப்படி இருந்தேன்? அழகா இருந்தா? ரொம்ப அழகா இருந்த, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரெண்டு கொம்பும் வாளையும் வச்சுக்கிட்டு அழகா இருந்த. உனக்கு தூக்கம் தான் முக்கியம், நீ தூங்க. குட் நைட். காலையில பாக்கலாம். குட் நைட். சரியான லூஸ். முத்த காற்று வீச
மோகமாய் நீயே பெண் வெட்கப்பாடல் எழுத வருவது நானே அஞ்சன பார்வைகள் பொன் மஞ்சனம் கேட்குதே உருகிடும் தேகமே உரைநிலை தங்கமே பாரிஜாத பூவாய் ஈரமாய் நீயே செம்பூவி நீரம் தீண்ட சுடச்சுடனானே சங்குகள் தான சைக்க வளையல்கள் நொறுங்கிடுதே அணைக்க வலம்புரி சங்குகள் தான சைக்க ஜீவன் மொத்தமாய் தீப்பிடிக்க இரண்டு நிமிஷங்கள் நாம் துடிக்க பாரிஜாத பூவாய் ஈரமாய் நீயே செம்பூவி நீரம் தீண்ட சுடச்சுடனானே ஆடைகள் கொஞ்சமாய் விடுமுறை கேட்குதே ஆசைகள் அதிகமாய் விடுதலை கேட்குதே ஆடைகள் கொஞ்சமாய் விடுமுறை கேட்குதே ஆசைகள் அதிகமாய் விடுதலை கேட்குதே இது ஒரு சங்கமமே நமக்கு இருவரும் வேர்க்கும் வரை வழக்கு ஒரு சங்கமமே நமக்கு இருவரும் வேர்க்கும் வரை வழக்கு நாட சாஸ்திரம் நீ படிக்க மோக சாஸ்திரம் நான் வடிக்க பாரிஜாத பூவாய் ஈரமாய் நீயே செம்பூவி நீரம் தீண்ட சுடச்சுடனானே அஞ்சன பார்வைகள் பொன் மஞ்சனம் கேட்குதே உருகிடும் தேகமே உரைநிலை தங்கமே டேய் பென்னி இவர் என்னடா சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா யார் ஃாதர் இவன் இவனை எதுக்கு கூட்டி வந்தீங்க பார்க்கவே பைத்தியக்கார மாதிரி இருக்கான் வாவ் மிஸ்டர் ராய் ருமேனியா டிராகுலா பிராண்ட் காசல் வானிஷ் டோன்ட் வரி ஃாதர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஹிம் ப்ளீஸ் கம் வாங்க வாங்க அவனை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம் வாங்க ஃாதர் மிஸ்டர் பெனி இவங்க ரெண்டு பேரும் ரோமேனியால இருந்து வந்திருக்காங்க இவங்க சொல்றத கேட்டீங்கன்னா நம்பாம இருக்கவே முடியாது இந்த கட்டுக்கதை எல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க இல்ல டாக்டர் ராபின்சன் இந்த 21வது நூற்றாண்டுல இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன் மை டியர் பாய் கடந்த 25 வருஷமா ரோமேனியால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மனோதத்துவ டாக்டர் நானு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நம்புவாங்க நாங்க சொல்ற டிராகுலா வாம்பயர் பொய்யோ கட்டுக்கதையோ கிடையாது அத்தனையும் உண்மைதான் இந்த மாதிரியான மனுஷ ரத்தம் குடிக்கிற டிராகுலாக்கள் இருக்குன்னு சயின்டிபிக்கா நிரூபணம் ஆயிருக்கு அதுவும் இது சாதாரண வாம்பயர் இல்ல வாம்பயர் இனத்துக்கே இது ராஜா We were on the way to Sri Lanka to attend our annual meeting but we got down here to say a vital information our prediction was 10% right
Dracula killed Mr. Roy Thomas in Romania and got into his body, later escaping to India. May be true. பெரியுலி என்ன விஷயம் ராஜு? ஏதாவது முக்கியமான விஷயமா? மீனா உங்ககிட்ட வில்லியம் டிசோசா பத்தி சொன்னால? சொன்னா. உன்ன கூட ஏதோ வெளிநாடு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரே அந்த ப்ரொஃபசர். அவரேதான். அவரே உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னது? என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? வெளிநாட்டுக்கு நடக்கும். ஐயோ வச்சுக்க. டேய், என்ன துரும்பு நினைச்சியே? நான் எறும்புடா, இல்ல இரும்புடா.
யார் அது? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல இருந்தது இவர்தான் சார். ஓ இவனா? உன் தலைவன் யாரு? உன் கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க? சார் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் யாரு? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க? செத்தது யாருன்னு தெரியல, கொன்னது யாருன்னு தெரியல. ஒரு அப்பாவியான என்ன அக்யூஸ்ட் ஆகணும்னு பாக்குறீங்களா சார்? ஓ செத்தது யாருன்னு தெரியும், ஒரு பொண்ணு. கொன்னது யாருன்னு தெரியும், உன் தலைவன். இது என்ன தெரியுமா? லத்தி செஞ்சுரி அடிக்க போகுது. கிண்டலா? டேய் விசாரணைங்கிற பேர்ல 99 பேரை கத்த வச்சிருக்கேன், கதற வச்சிருக்கேன், குத்த வச்சிருக்கேன், குமர வச்சிருக்கேன். இப்ப ஒழுங்கா நீயா சொல்றியா இல்ல இந்த லத்திய வச்சு? நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் சார். அப்ப நாங்க என்ன நார குடும்பத்துல பிறந்தவங்களா சார்? மீட்டர் போட்டு மீட்டர் கரெக்ட் பண்றே, நீங்க போய் உட்காருங்க. அப்ப கேள், சரிப்பா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்ற, சொத்து எவ்வளவு தேரு? அது ஏகப்பட்டது இருக்கு சார். எங்க இருக்கு? எங்க இருக்கு? அது ஜப்தியில இருக்கு. என்னது இருக்க? ஐயோ ஜப்தியில இருக்குன்னு சொன்ன. புரிஞ்சு வச்சுடா, புரிஞ்சு வச்சு. தப்பே பண்ணலாம், நீங்க தான்டா குற்றவாளி சார். அப்படி சொல்லாதீங்க சார். நானாவது பரவாயில்ல சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? தலைவன் தலைவன் சொல்றீங்கல்ல, அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அதுவும் சக்தியில இருக்கா? ஐயா இல்ல சார், அவர் பெரிய மல்டி மில்லியனர். இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் அவருக்கு சொத்து இருக்கு தெரியுமா? கொஞ்சம் ஏண்டா இத வச்சுதான் இந்த ஆட்டம் போடுறீங்களா? எங்களுக்கே தெரியாம எங்களையே ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் எடுக்கிறேன். என்னடா? ஹலோ. ஆமா சார், அது சும்மாதே இங்க வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அனுப்பி வைக்கிறேன் சார். சரி சார், கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களை வேமா வர சொல்றாரு. கமிஷனர் பேசிருக்காரு, லேசா சொல்றியாடா? சரி நான் கிளம்புறேன். சார் என்னடா வழி? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. மாத்திட்டாங்க. தம்பி வாடா. நீங்க பெரிய கில்லாடி சார். பாத்துட்டியா? யோ எல்லாரும் போய் டீ சாப்பிட்டுவாங்கயா, நான் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போ போ போ, வேமா போ. கற்பழிப்பு எதுக்காக நடக்குது? எல்லா பணமியா பணம். உங்ககிட்ட நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? முதல்ல உன் தலைவன் நம்பரை கொடு. நான் உன்னைய பார்க்கவே இல்லை, உன்னைய விசாரிக்கவே இல்லை, நீங்க வரவே இல்லை. 9 8 4 0 00 111. யோ என்னையா கடைசியில 3-1 இருக்கு? ராமம்மா மோட்டர் மாட்டிலே. நல்லதா இருக்கு. டிஃபரண்ட் ஜீனியஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கு. வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எனிபடி ஹோம்? Excuse me. Kena thediya vandinga? Neenga Mr. William D'Souza? Yes. Na Tara, Raju's cousin. Oh yeah. Suryamurthy sir ponnilla? Aama. Pooja punaskaran irukra Suryamurthy sir ponni ivlo modern-a dress panniveenga nu edhirpaakave illa. Idhila enna irukku? Ovvor kaala kattathukku etha madri nammala maathikittu thana aganum. 100 வருஷங்களுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் ரவிக்கு துணி கூட போடாம இருந்தாங்க. அதே இன்னைக்கு ஃபாலோ பண்ணனும்னா முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பூஜை பண்ணா நம்ம தெய்வங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சொன்னும் போயிடாது. வெல் செட், வெல் செட். ராஜு சொல்லிருக்கான் நீங்க ஒரு வித்தியாசமான பொண்ணு, அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்.
நீங்க ஏதோ பூஜையில இருக்கீங்க, அது முடிஞ்ச பிறகு தான் வருவீங்கன்னு ராஜு சொன்னான். நான் தான் சொல்லியிருந்தேன், நாளையோட இந்த பூஜை எல்லாம் முடிய போகுது. வார வாரம் மாங்காடு கோயிலுக்கு போவேன். எது தவறுனாலும் இது மட்டும் தவறாது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாரியை பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைக்கல. அது சரி, என்ன பூஜை அது? நல்ல புருஷன் கிடைக்கணும்னா என் கேரக்டரை முழுசா புரிஞ்சுக்கிட்டு முழு சுதந்திரம் கொடுக்கற புருஷன் எனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம நான் பண்ற இந்த பூஜை ஒரு தீய சக்தியை அழிக்கிறதுக்கு. தீய சக்தியா? ஆமா, எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு நெகட்டிவ் பவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இத நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னப்ப அவர் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஷூர், தீய சக்தி இருக்கு. தட் பேட் பவர் இஸ் ட்ரைங் டு என்டர் அவர் ஹவுஸ் அண்ட் ஐம் ஷூர் ஆஃப் இட். சரி வாங்க, என் வீட்டை நீங்க இன்னும் சுத்தி பார்க்கல. வாங்க. தீய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதை இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கீங்க. நான் இந்த விஷயத்துல ஸ்டூடண்ட் தானே, ஆனா அது பயங்கரமான பவர்ஃபுல் ஆச்சு. பட் கடைசி பூஜை நாளைக்கு நான் முடிச்சிட்டேனா அந்த தீய சக்தியால எங்க நிழல தொடக்கூட முடியாது. இட் இஸ் a fantastic place sir. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பண்ற பூஜைய பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன தவிர வேற யாரும் அந்த பூஜையில இருக்கவே கூடாது. இல்ல, சில பெண் சாமியார்கள் நிர்வாண பூஜை பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அதர்வண வேதத்துல இந்த மாதிரி நிர்வாண பூஜை பண்றத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பூஜை அப்படி இல்ல. இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு பூஜைன்னு சொல்லலாம். காளி சர்ப்ப பூஜை, இத நடன பூஜைன்னு சொல்லலாம். இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த தீய சக்தி அழிய போறதும் உறுதி ஆயிடும். நடக்கூடாது.
பூஜையை முடிக்கல. பிளட் ஏத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏங்கா என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாரு. இல்ல எனக்கு எதுமே ஞாபகத்துக்கு வரல. சரி விடுக்கா. என்ன கழுத்துல ஏதோ காயம் மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. ஏதாவது கடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. அனிமிக்கா இருக்காங்க. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா பத்ரிநாத்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அப்பாவுக்கு தேவையில்லாம டென்ஷன் கொடுக்க வேண்டாம். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்பாவுக்கு உடனே போன் பண்ணி சொல்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க. எதுவுமே ஆலையா உங்களுக்கு? நீங்க உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். உங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் பாடியை பார்க்கணுமே, பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அவர் எப்படி செத்தாருன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்படி ஒரு கேஸ் வந்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமேங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா இந்த டிராகுலா அது இதுங்கிறதெல்லாம் என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது அவ்வளவா சரியில்லைன்னு எனக்கு தோணுது. டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லி இதை ஒதுக்கிட முடியாது. இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சயின்ஸ் இருக்கு. உங்கள மாதிரியான டாக்டர் இது நம்பாம இருக்கலாம், ஏன் மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். உங்க வாதத்துக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணலாம், ஆனா அது உண்மை கிடையாது. சரி சரி ஏசி சார், இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அட சொல்லப்பா. ஆக்சுவலா நானும் டாக்டர் மாதிரி தான் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை நம்பவே இல்ல, பட் இப்ப நம்பி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி போடு. மெடிக்கல் ரிப்போர்ட் படிச்சு பார்த்ததுல பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. எல்லாமே கழுத்துல ஏற்பட்ட காயம் மூலமா தான் லாஸ் ஆயிருக்கு. சோ இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு உங்களாலையும் சொல்ல முடியல. ஹோட்டல் லிப்ட்ல இறந்து போன பொண்ணு, என் குழந்தை ஸ்டெல்லாவோட கழுத்துல ஏற்பட்ட காயம், அதோட ருமானியால இருந்து வந்த பிஷப்ஸும் பால் ராபின்சனும் சொன்ன விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் மேல நேத்து ராத்திரி சுவாமிஜியோட அசிஸ்டன்ட் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது
there is something wrong somewhere. கரெக்ட்டா சொன்ன டாக்டரே, அவங்க அவங்க அனுபவிக்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயத்துல தான் நம்பிக்கை வரும். இல்லன்னா கட்டுக்கதைகளை நினைச்சு இதெல்லாம் ஓரமா ஒதுக்கலாம் தோணும். நீங்க என்ன வேணாலும் நினைச்சீங்க. சூரிய மறையறதுக்கு முன்னாடி காலிக் ஃப்ளவர்ஸும் காட்டு ரோஜாக்களும் தாராவோட ரூம்ல வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. இல்லன்னா தாராவோட உயிருக்கு ஆபத்தாயிடும். அவ இருக்கிற ரூம் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தியே ஆகணும். சார், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் சார். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா ஏமேல ஆக்ஷன் எடுப்பாங்க சார். நீங்க அனுமதி தராம அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அது நாங்க இருக்கோம். என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கலாரு? ஓகே, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா எனக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. ஈசிஜி ரிப்போர்ட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு மேடம், டியூட்டி ரூம்ல வச்சு. ஓகே. யாரை ஒளிஞ்சு நின்னு பாக்குற? இல்ல சும்மாதான். உங்க அக்கா இப்ப பரவாயில்லையா? யா ஷி இஸ் ஓகே. சரி நான் வரேன். போய் சொல்லாத, உன் முகத்தை பார்த்தல தெரியுதே, ஏன் டல்லா இருக்க? அது வந்து ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசாவை பார்த்தேன். டிசோசா சார் பாத்தியா? எங்க வச்சு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரிடார்ல வச்சு. வைத்திய மாதிரி பேசாத, அவர் வீட்டுல இருக்காரு. இப்பதான் நான் அவர்கிட்ட போன்ல பேசுன. அப்படினா நான் பார்த்தது ஏதாவது கனவு? கனவு கண்டிருப்ப. கனவு கண்டனா? பகல் கனவுலயும் வராரா? என்ன நீயா பேசுற? ரெண்டு மூணு நாளாவே உங்ககிட்ட என் மனச உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தினம் தினம் ராத்திரி எனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. உனக்கு வந்த கனவுல எனக்கு ரெண்டு கொம்பு மொழிச்சிருந்ததோ? இல்ல ராஜு, அந்த மாதிரி கனவுலாம் எதுவும் வரல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அன்னைக்கு நான் உன் கூட ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணல, உன்னோட பாஸ் வில்லியம் டிசோசா அவர் தான் என் கனவுல வந்துகிட்டே இருக்காரு. இது நல்லா இருக்கே. சூட்டும் கோட்டும் போட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் ஸ்மார்ட்டா வந்துட்டா என்ன கனவுல இருந்து மாத்திருவியா? சும்மா இருங்க, விளையாடாதீங்க. அந்த கனவு வர்றதுனால நான் எவ்வளவு அவசரப்படுறேன் தெரியுமா? நீங்க அதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இப்ப என்ன சொன்னிட்டேன்னு அழறு? நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். உன் கனவுல எத்தனை ஹீரோ வந்துட்டு போனாலும் சரி, நிஜ வாழ்க்கையில என்னைக்குமே நான் தான் உன் ஹீரோ. இது டியூட்டி ரூம். நான் இல்லைன்னு சொல்லலையே, நானும் டியூட்டி தானே பாக்குறேன். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சிஸ்டர்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அது ஹலோ தாரா, எப்படி இருக்கமா? எங்க? யூ சீம் ஆல் ரைட். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வெரி குட், வெரி குட். இப்போ கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கியாமா? இல்ல. நர்ஸ், நீ கொஞ்சம் ராத்திரி புற கூடவே இருக்க. ஓகே சார். மீனா வீட்டுக்கு போயிட்டாலமா? இல்ல ஃாதர், அவளுக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொன்னா டியூட்டி ரூம்ல தான் இருப்பா. இனிமே அந்த டிராக்குலா பையனால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க வேணா பாருங்க, நாம தான் ஜெயிக்க போறோம். எப்படி சொல்றீங்க சார்? நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும், ஆனா இது ஈஸியா எடுத்துக்காத பெண்ணி. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பா வந்தார்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது வரைக்கும் நீ நிம்மதியா படுத்து தூங்க. ஆமா தர, நாங்க போயிட்டு காலையில வரோம். சரிமா, போயிட்டு வரோம். நல்லா தூங்கு. ஓகே, குட் நைட். வாங்க ஃாதர், அவன் என்னதான் பண்ணுவான்னு பாப்போமே. ப்ளீஸ் சிஸ்டர், இங்கே இருக்கிற இந்த பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுறீங்களா? எனக்கு என்னமோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. இதை எடுக்கக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்களே மேடம். அந்த வயசான பிஷப்பும் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டும் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்கள் சொல்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் அவங்க சொல்றது செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்கு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்க சொல்லுங்களேன். எதுக்கு ஏன் உயிரை எடுக்கிறாங்க? அதெல்லாத்தையும் கழட்டி போடுங்க.
எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. சரி மேடம். எனக்கு இந்த சிறுவல் எல்லாம் கூட நம்பிக்கை இல்ல, அதையும் அங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சிரு. ஓகே மேடம். அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்களேன், கொஞ்சம் வெளி காத்து வரட்டும். சிஸ்டர் அதை அங்க வைக்காதீங்க, அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? வேணும்னா கேன்டீன்ல வாங்கிட்டு வரேன். எனக்கு சூட ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துருங்க. சரி மேடம். சூரியமூர்த்தி சாரோட பொண்ணு இறந்துட்டதா? இப்பதான் போன் வந்தது. கம். ஓ ஜீசஸ், வாட் தி ஹெல். இதெல்லாம் நடக்கும் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. என் பேச்ச கேட்டீங்களா டாக்டர்? உங்களால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு, திரும்ப கொடுக்க முடியுமா டாக்டர்? நாங்க இங்க இருந்து 9:30 மணிக்கு போனோம், இப்ப 12:00. இங்க நாங்க வெச்சிட்டு போன பூவையும் சிலுவையும் யார் கழட்டினது? சாரி சார், நான் தான். இவங்க அந்த வாசனையால மூச்சு திணறுதுன்னு சொன்னாங்க, அதான் கழட்டி வச்சேன். என்ன நர்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் கழட்டினதுனாலதான் அவங்க செத்து போயிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இத செஞ்சது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேங்க, இன்னமும் உங்களுக்கு புரியலன்னு சொல்ல கஷ்டமா இருக்கு டாக்டர். நான் கன்ஃபார்மா சொல்றேன், இந்த கொலை அவன் தான் செஞ்சிருக்கான். கவுண்ட் டிராக்ல அந்த சாத்தான் நிச்சயம் அந்த உலகத்தையே அழிச்சிருவான். The most dangerous blood sucking vampire. இந்த ரூம் குள்ள அந்த டிராகுலா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடு நான் பண்ணேன். அந்த டிராகுலா சாதாரணமா நினைக்காதீங்க, எந்த நேரத்திலும் எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன். அவன் நினைச்சானா எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதுல ஏறிடும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு பறக்கிற சக்தியும் இருக்கு. அவனுக்குள்ள 20 யானைக்குள்ள பலம் இருக்கு. சாதாரணமா அவனை எதிர்த்து போராடிட முடியாது. இந்த பாடியை பாத்தீங்கல்ல, இது சாதாரண பாடி இல்லை.
செத்தும் சாகாம இருக்கிற டெத்லஸ் பாடி. நாளைக்கு இந்த புண்ணும் மனுஷ ரத்த குடிக்கிற டிராக்கிலாக மாறிடுவார். டிராக்கிலோட ரத்தம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வைரஸ். இவ அப்படி மாறாம இருக்கணும்னா உடனே அவ உடம்புல இருக்க இதயத்தை எடுத்துடும், இல்ல உடம்புக்குள்ளே அதை அழிச்சாகணும். வேண்டாம், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், எதுவும் செய்யாதீங்க. எல்லாம் எங்க அப்பா வந்து பாத்துக்குவாரு. இல்லம்மா, நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, சூரியமூர்த்திக்கு தகவல் சொல்லியாச்சா? எப்படி அவர் வந்து சேரத்துக்கு லேட் ஆகும்? அது வரைக்கும் பாடி இங்க வச்சிருக்கிறது ஆபத்து ஃபாதர். அப்பா காலையில வந்துருவாரு, அது வரைக்கும் அக்காவோட பாடியை மார்ச்சரியில வைக்கலாம்.
கொள்ளும். இந்த வீட்டுல ஏதோ துஷ்டசக்தி இருக்குன்னு என் பொண்ணு தாரா அன்னைக்கே சொன்னான். சூரியமூர்த்தி வீட்டுல துஷ்டசக்தி நுழைய வாய்ப்பு இல்லைன்னு குருட்டு தைரியத்துல அன்னைக்கு நான் அவகிட்ட சொன்னேன். என் பொண்ணு சொன்னது சரியாயிடுச்சு. எங்க அவ? அவளை கொண்டு வந்தீங்களா? அது வந்து மார்ச்சுரியில இருந்த தாரா டெட் பாடியை காணோம். படிச்ச ராயின்ற பையனோட உடம்புக்குள்ளதான் அந்த ரத்த கட்டறி புகுந்திருக்கு. அதனாலதான் பவித்திரமான இந்த இடத்துக்குள்ள அந்த துஷ்டசக்தி சுலபமா நுழைய முடிஞ்சது. பெனி, அதை கொடுங்க. இந்த போட்டோல இருக்கிற ராய் தான் உங்ககிட்ட மந்திரங்கள் கத்துக்க வந்தவன பார்த்து சொல்லுங்க சாமி. இவன் தான் நாம தேடிக்கிட்டு கிடந்த டாக்குலா. இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல அவனுக்கு சொந்தமான பங்களாவுல தாராவோட டெட் பாடியை வச்சிருக்கான். அப்படிங்களா? நான் ராயோட கூட பிறந்தவன், பென்னி தாமஸ். இந்த சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர். என் தம்பி ராய் உங்ககிட்ட மந்திரத்தை கத்துக்கிட்டத பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இவர் தம்பி ராய் ரோமேனியால இருக்கிற டிராக்குலா கோட்டைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கான் சாமி. சரியா சொன்னீங்க. இவன் அங்கிருந்து தான் என்கிட்ட போன்ல பேசினா. நம்ம மந்திர சக்தியை பயன்படுத்தி டிராக்குலாவோட ஆத்மாவை கூப்பிட முடியுமான்னு கேட்டான். இவரா? இவர் எனக்கு நல்லா தெரியும். இவர் நீங்க சொல்ற ஆளு இல்ல. இவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பேர் வில்லியம் டிசோசா. வில்லியம் டிசோசா. கைவிட்டு போலீஸ் போர்ஸ் வர வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வேண்டாம்,
நேத்து நடந்த விஷயத்தையே போலீஸ் என்ன நம்பல. இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ராபின்சன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சரியா போச்சு, எதிரியோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது சார். லூசி சார், ஐயோ எல்லா பையன் ட்ராக்ல இவங்க எங்கேயோ வச்சிருந்தான் போடுக்கு. கதவை திறந்து ரெண்டு வந்து இங்கே படுத்துருச்சுங்க. எங்கிருந்து வராங்க இவங்க? பங்களாக்குள்ள என்னப்பா வந்திருக்கும்? சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டும் வெளியே போக முடியாது சார். அவங்க என் பிரதரோட வைஃப் சார். நோ நோ நோ, அவங்க அண்ணியும் இல்ல. சும் சும்மா யா வேம்பயர் பேயிங்க, அது முதல்ல கொல்லணும். நீ வாப்பா, நீ இது எதுக்கு சார்? அதை சுட்டு கொல்ல முடியாதுப்பா. கட்டையில இதயத்தை வச்சு கிழிக்கணும். அப்படி இல்லைன்னா தலையை வெட்டி நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கணும் சார். அவங்க என் பிரதரோட வைஃப் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி அடிச்சு முண்டை முடிச்சிருவேன். போலீஸ்காரன் தான் பேரு. இந்த சென்டிமெண்ட்லாம் இடம் கிடையாதுவா? அவர் பேர் சொல்லி கூப்பிடு. கூப்பிடு லூசி. லூசி பென்னி, பென்னி என்ன காப்பாத்து பென்னி. பாத்தியல்ல இதான் லூசியோட உண்மையான டெட் பாடி. சரி, இன்னொருத்தி கதையை முடிப்போம் வா.
என்கிட்ட மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட என் சிஷியனோட சரீரத்தையே எனக்கு எதிராக பயன்படுத்துற இல்ல. சரீரத்தை மட்டும் இல்ல, அவன் புத்தி, அறிவு, பாஷ, மந்திர சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்துவான். நீதானா இந்த உலகத்தை அழிக்க வந்த கவுண்ட் டிராகுலா? எஸ். ஆனா உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் என்னோட குடும்பத்தை அழிக்க பாக்குறேன்? எனக்கு மீனா வே, அவதாய ராஜகுமாரி, அவளை எம் கூட கூட்டிட்டு போற. அத யாராவது எதிர்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பெரிய கொள்ளு. இனிமே உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு என் தாயே. மா காவலங்கி, அந்த டிராகுலாவை அடியோடு அழிக்கணும். அவன் மீனாவை தேடி என் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்க உடனே போய் அவளை காப்பாத்தணும். அவன் என்னைக்குமே இந்த திசைக்கு வராத அளவுக்கு உச்சக்கட்ட பூஜைய நடத்திட்டு தான் வருவேன். ராஜா, ராஜா நீ உடனே போ. அம்பாலோட பதத்துக்கிட்ட ஒரு மந்திர சக்கரம் வச்சிருக்க, அதை எடுத்து நீ மீனா ரூம்ல வை. அத அவ ரூம்ல வச்சிட்டன்னா அவனால உள்ள வரவே முடியாது. போ சார். சார் நீங்க ராஜா போங்க, நான் சூரியமுகி சார் கூட்டு வரேன். சுவாமி அவன் அழிச்சது.
என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது, போக மாட்டேல்ல. You are my blood. You are my flesh. You are my ever-loving Meena. மரணமே இல்லாத உலகத்துக்கு என்னோட நீ வருவல்ல? வருவேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். உன்னை கூட்டிட்டு போவேன். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீ தான் என்னோட காதலி மீனா. சக்கரத்தை எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. மீனா, ஏ மீனா அழுதுட்டு இருக்க? எல்லாம் பாழாயிடுச்சு. மந்திரம் பூஜை புனஸ்காரம்னு நடந்துட்டு இருந்த இந்த வீட்டுல இன்னைக்கு என்னென்னவோ நடக்குது. அந்த ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறான். எங்க அக்கா செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த துஷ்ட சக்தி என்னையும். என்ன, அவன் இங்க வந்தானா? மீனா, நீ சொன்னது அத்தனையுமே உண்மை. அந்த ஆள் வில்லியம் டிசோசாவே இல்ல மீனா, டிராகுலா, கவுண்ட் டிராகுலா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ தான் காதலையே போட்டுக்காம விட்ட. இதெல்லாம் தப்புதான். இப்போ எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அவன் எப்ப வேணாலும் வருவான். அந்த ஆளு வந்து சொல்றதெல்லாம் என்னால செய்யாம இருக்கவே முடியல ராஜு. நான் உன்னைதான் கட்டிக்கிட்டு உன் மனைவியாதான் வாழ போறேன்னு என் மனசுக்கு புரியுது. ஆனா அவன் கண்ணை பார்க்கும் போது என்ன அறியாம அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜு. என்னை கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. என்ன இடத்தை விட்டு போயிடலாம். கவலைப்படாத, அவனால நமக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. பூஜை ரூம்ல இருக்கிற மந்திர சக்கரத்தை எடுத்து வைக்க சொல்லி மாமா சொல்லிருக்காரு. அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அவனால இங்க வர முடியாது. இரு, எடுத்துட்டு வர. ராஜு, என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அவன் இங்க, அவன் இங்க எந்த நேரத்திலயும் வரலாம். அவன் வந்துட்டானா நான் உன்ன மறந்துடுவேன் ராஜு. அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு பதிலா நினைச்சிய
இல்ல, என் ராஜகுமார வருவான் எனக்கு நல்லா தெரியும். மீனா ரூம்ல போய் போ போ சார். குட், இதை குடிச்சு என் ரத்தமும் எனமும் மாறு. மரணமே இல்லாத உலகத்துக்கு நாம பறந்து போவோம். குடி. எனக்கு என்னமோ இவளுக்குள்ள ராஜு புடி புடிய சாமி பார்த்து நான் ராஜா கிட்ட போனோம் தள்ளிப்போ என்ன தடுக்காதீங்க நான் ராஜா கிட்ட போய் ஆகணும் தள்ளிப்போ மீனா போ அந்த பக்கம் மீனா போ போயிடு தாயே என்ன சோதனை போயிடு நான் போனும் நான் போனும் நான் போனும் மீனா ஐயோ மீனா மீனாவோட மனசு மொத்தமும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம மீனாவும் ஒரு வேம்பயரா மாறிடுவா. அவன் மாறாம இருக்கணும்னா அந்த டிராகுலாவை அடியோட அழிச்சாகணும். டிராகுலாவை கொன்னிட்டா இவளை காப்பாத்த முடியுமா டாக்டர்? கண்டிப்பா காப்பாத்த முடியும் ராஜு. ஆனா அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க தப்பிச்சு போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா டாக்டர்? அது சாமி ஒண்ணு செய்வோம். டிராகுலாவோட பிரியமான காதலியான இவளை ஹிப்னோடைஸ் பண்ண அவன் போன ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதை வேணா செஞ்சு பார்ப்போம். ராஜு
உயிரை கொடுத்தாவது மீனாவை காப்பாத்துவேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மீனாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா. நாம செத்தாலும் பரவாயில்லை, நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ண துடிக்கிற அந்த டிராகுலாவை அடியோடு அழிக்கணும். என்னோட மந்திர சக்தியையும் காலங்காலமானா பூஜிக்கிற அன்னையோட தெய்வீக சக்தியையும் உங்ககிட்ட கொடுக்கறேன். இது உனக்கு உறுதுணையா இருக்கும். நான் என் பூஜையை தொடங்க போறேன். வெற்றியோடு வா. Meena, you are sleeping. Go to sleep, Meena. Go to sleep. Meena, நீ இப்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க. Meena, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்றேன். உன் உயிருக்கு உயிரான அந்த கவுண்ட் டிராகுலர் இப்ப எங்க இருக்கான்? அந்த இடத்தை உன்னால பார்க்க முடியுதா? அவன் இருக்கிற இடம் ஏதோ ரயில் சத்தம் கேக்குது. ரயில் பாலத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு போயிட்டு இருக்கு. ரோடு போகுதா? அதுலதான் அவரு போயிட்டு இருக்காரு. ராஜு, நான் அங்க போகணும். ஓகே ஓகே, போகணும். நாம அங்கதான் போறோம். கவுண்ட் டிராகுலா கிட்ட தான் போறோம். ராஜு, வண்டியை ரெடி பண்ணு. அவன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன். சாமி எங்க? அவர் அப்பவே பூஜையில உட்காந்து. பெனி, நீங்க சாமியோட இங்கே இருங்க, நாங்க போயிட்டு போ. என்ன சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. வண்டி வேகமா விடுறாச்சு. ரயில்வே ட்ராக் தாண்டியாச்சு. எங்க இருப்பா அந்த கவுண்ட் டிராகுலர்? ஜல்தி உழலேரி பிரிட்ஜ் தாண்டி போயிட்டு இருக்காரு. நல்ல வேகமா போறாரு. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் அவர் கூட தான் போக போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. தடுக்க மாட்டோம். ராஜு, அந்த பாலத்தை தாண்டி வேகமா போ. போ. ஒருவேளை அவன கண்டுபிடிக்க முடியலனா? நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வேம்பையரை மாறிக்கிட்டு இருக்க இவ்வளவு நம்ம கையாலே கொல்ல வேண்டியதா இருக்கும். இப்ப மணி 3:40. ஏன் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்குள்ள டிராகுலாவை கொல்லலனா இவ பிளட் மேக்சிமம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். என்ன? தாராவை இழந்த மாதிரி மீனாவும் இழக்க வேண்டியதா இருக்கும். 5:30 சூரியன் உதைக்கும். சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அப்படி இல்லன்னா சூரிய ஒளி பட்டு அவன் சாம்பல் ஆயிடும். ராஜு, இப்படி இருக்கிறதால அவனை வந்து தூங்கவே விட முடியாது. சீக்கிரம் சொல்லு மீனா, இப்போ உன் ராஜா எங்க போயிட்டு இருக்கான்? நாம அங்க போகணும் இல்லையா? என் ராஜா இப்போ பீச் பக்கத்துல இருக்கிற சவுக்கு தொப்பை தாண்டி போயிட்டு இருக்காரு. துராத்மாக்கள் இருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அந்த சிமெண்ட்ரியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். ராஜு, பீச்சு கிட்ட சவுக்குத்தப்பு இருக்குல்ல, அங்க ஒரு கல்லறை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற இடம் ஒரு காலத்துல அனாத பணத்தை அடக்கம் பண்ற சுடுகாடு தானே? இவ அதைத்தான் சொல்ற போல இருக்கு டாக்டர். இருக்கலாம் இருக்கலாம். எங்க போறீங்க? என்னோட மாஸ்டருக்கு சொந்தமான விலை கூட்டிட்டு எங்க போறீங்க? இறக்கு விட அவளை. ஓ, தி கிங் ஆஃப் டார்க்னஸ், இந்த தேவதைய உங்க இனத்தோட சேர்த்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உங்க அன்பு காதலிய மரணம் இல்லாத அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி என்னையும் கூட்டிட்டு போங்க மாஸ்டர். அந்த நாளை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் நீங்க? என்னோட மாஸ்டருக்கு வேண்டப்பட்டவன். அவரோட ராஜகுமாரி அவர்கிட்ட அனுப்பி வச்சிடுங்க. ஆனந்த கடல்ல நீராடி சந்தோஷத்திலே குதூகலி கட்டும். ஏய் பைத்தியக்காரா, ஒழுங்கா ஓரமா போயிடு. ஓடா, இருட்டை கிழிச்சவன் வரத்தான் போறான். அதுல ரத்த புஷ்பம் மாதிரி
சரியான காதலுக்கு ரத்தத்தோட நிறம் இருக்கு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி முட்டாள்களுக்கு அது தெரியாது. இப்ப உன்னோட ராஜகுமாரி இல்ல, ஏஜமானுக்கு சொந்தமானவன். ஏய் ராஜு இரு இரு. டாக்டர் என்ன? இந்த ஆள் எனக்கு தெரியும். இந்த ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சாதாரணமானவன் இல்ல. சாகாத உலகத்துக்கு போக போறோம். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். உங்க நெஞ்சுக்குள்ள என்னைக்கோ என்னைய நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இதயம் இருக்க. இல்ல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதய துடிப்பு, நாடி துடிப்பு இல்லாத வெத்து உடம்பு இது. இட்ஸ் எ டெட் பாடி. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க? என் காதல நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். உங்க உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. மீனா, மை பிரின்சஸ். மீனா! ராஜு, நீ எப்படி போ? நான் இப்ப போறேன். சாமி கொடுத்த சக்தி உன்கிட்ட இருக்கு, அதை உபயோகப்படுத்து. நிச்சயம் நீ ஜெயிப்ப. அவனை விடாத ராஜு.
ராட்சசுரூபமா எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால முடியாது. சூரியமூர்த்தி சாமி கொடுத்த சக்தியை பயன்படுத்தி நிச்சயம் உன்னால ஜெயிக்க முடியும் ராஜு. விடாதே. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பயம் எனக்கு தெரியல. Come on.
நினைக்காதீங்க, அவன் திரும்ப வருவா, கூட நானும் வருவேன். அஜு, மீனா, நீ ரொம்ப லக்கி, நீ தான்ப்பா. அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே நூறு வானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே நூறு வானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே அழகான சாய் கோபுரம் உன் கூந்தல் என் மீது மோதும் மிருதுவான பூஞ்சாமரம் அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே நூறு வானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே எனக்குள்ளே ஓடினாய் சில்லென்று சூடாகிறேன் மழைக்கால திங்களாய் எனக்குள்ளே போகிறாய் சட்டென்று மொட்டாகிறேன் நீ வந்த என் முன்னே நீர்வீழ்ச்சியாய் நனைந்தேனே உன்னுள்ளே மலர் காட்சியாய் So tell me again, my sunshine and rain இதர் பேச இமை பேச இடம் வலம் எதுவும் இடம் இடம் தரும் அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே நூறு வானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே